वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा। இன்னைக்கு நாம பார்க்க போறது இமயத்தில் இருக்கிற புனித மலையான கைலாயத்தை ஆட்சி செய்கிற சிவபெருமான் பார்வதி மற்றும் அவர்களின் செல்ல பிள்ளையான விநாயகரின் கதை. ஒரு நாள் தாய் பார்வதி நந்தி தேவனை அழைச்சு, நான் நீராட போகிறேன், அதனால் யாரையும் உள்ளே விடாதேன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. நந்தி தேவனும் பாதுகாவலனா நுழைவாயில் நிற்கிறாரு. அந்த சமயம் சிவபெருமான் பார்வதியை பார்க்கணும்னு வராங்க. அப்போது அங்கே பாதுகாவலனாக இருந்த நந்தி தேவன், சுவாமி மன்னிச்சிடுங்க, தாய் பார்வதி நீராட போகிறதாகவும் யாரையும் உள்ளே விடாதேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு சிவபெருமானோ, நான் தேவியின் கணவன், இந்த கட்டளை எனக்கு பொருந்தாது, வழிவிடு நந்தின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே வந்த சிவபெருமானை பார்த்த பார்வதி தேவி, நந்தியை காவலுக்கு வச்சு உள்ளே யாரையும் அனுமதிக்காதேன்னு சொன்னேனே, நந்தி சொல்லலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான், நந்தி எனக்கு முந்தி போய் சேவகம் செய்வான், அவன் எப்படி என்ன தடுப்பான்னு கேட்குறாரு. அதுக்கு பார்வதி தேவி, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் பாதுகாவலனாக இருக்கிறவன் நான் சொன்ன பேச்சை கேட்கணும், கேட்காமல் போனது எனக்கு அவமானம் இல்லையான்னு கோபமாக கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான், கோவப்படாதே தேவி, நந்தி ஒரு சின்ன புத்தி உடையவன், உனக்கே தெரியும், அவனை மன்னிச்சிடுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் பார்வதி தேவி நந்தி தேவன் செஞ்சது சரியில்லைன்னு சொல்லி கோபப்படுறாங்க. ஆனால் அவரையும் குறை சொல்ல முடியாது, தன் கடவுளை தடுக்க அவருக்கு தைரியம் இருக்காது, அதனால் எனக்குன்னு ஒரு சேவகன் தேவை, அவன் புத்திசாலியாகவும் தைரியமானவனாகவும் என் கட்டளையை மட்டும் நிறைவேற்றுபவனாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே அவங்க குளிக்க வச்சு இருந்த சந்தனத்தையும் மஞ்சளையும் வச்சு ஒரு அழகான குழந்தை உருவத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு உயிரையும் தராங்க. அந்த குழந்தைக்கு விநாயகர் என்ற ஒரு அழகான பெயரும் வைக்கிறாங்க. விநாயகர் அம்மா என்று அழைச்ச உடனே தேவி விநாயகரை அள்ளி அணைச்சு முத்தம் கொடுக்குறாங்க. விநாயகரும் சந்தோஷமாக கைலாயத்தில் விளையாடி மகிழ்கிறாரு. மற்றொரு நாள் தேவி பார்வதி அங்கே விளையாடி கொண்டிருந்த விநாயகரை அழைச்சு, விநாயகா நான் நீராட போகிறேன், யாரையும் உள்ளே விடாதேன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. விநாயகரும் அவங்க தாய் சொல்ல மீறாமல் காவலுக்கு நிற்கிறாரு. அந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியை பார்க்க உள்ளே போக முயற்சிக்கிறாரு. அப்போது அங்கே இருந்த விநாயகர், மன்னிச்சிடுங்க சுவாமி, என் தாயார் நீராட போயிருக்காங்க, அவங்க சொல்கிற வரைக்கும் யாரையும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான், பாலகா நீ யாரு, என்னை ஏன் தடுக்கிற, உள்ளே இருக்கிறது என் மனைவி, அவளிட்ட கட்டளை எனக்கு இல்லை, வழிவிடுன்னு சொல்கிறாரு. என் பெயர் விநாயகர், நான் என்னுடைய தாய் சொல்லாமல் உங்களை உள்ளே விட மாட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான், என்ன கோபப்படுத்தாத, வழிவிடுன்னு சொல்ல உடனே அங்கே இருந்த நந்தி சிவபெருமான் கிட்ட, கோபப்படாதீங்க சுவாமி, சின்ன பையன்தானே, நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான், சொல்லி பாருங்க, இல்லைனா உங்கள் பலத்தை காட்டுங்கன்னு கோபமாக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே நந்தி, பார விநாயகா, உனக்கு சுவாமியோட கோபம் பற்றி தெரியாதுன்னு சொல்ல உடனே விநாயகர், கோபம் பற்றி எனக்கு தெரிய வேண்டாம், உங்கள் பலத்தை காட்டுங்கன்னு கேலி செய்கிறாரு. அதை பார்த்து கோபப்பட்ட நந்தி விநாயகர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அவரால் விநாயகருக்கு நிகராக சண்டை போட முடியாமல் அங்கேருந்து கிளம்பி சிவபெருமானிடம் போய் சொல்கிறாரு. அவன் என் பேச்சை கேட்கவில்லை, என்னையும் அடித்து விரட்டிட்டான்னு சொல்ல சிவபெருமானுக்கு மேலும் கோபம் அதிகமாயிடுது. உடனே அங்கே இருந்த கணங்களையெல்லாம் அழைச்சி, நந்தியை துவம்சம் செஞ்சு அனுப்பின அந்த பாலகனுக்கு நல்ல பாடம் புகட்டுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. கணங்களும் அங்கேருந்து போய் விநாயகரோட சண்டை போடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்த பிரம்மதேவன், சிவபெருமானுக்கு கோபம் வந்தால் ஒரு பாலகனை இப்படி தான் துன்புறுத்துறதா, நானே போய் அந்த பாலகனுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. அங்கே வந்த பிரம்மதேவர் அங்கே இருந்த கணங்களையெல்லாம், ஒரு பாலகனிடம் இப்படி தான் நடப்பீங்களா, போங்க இங்கே இருந்துன்னு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. அங்கே இருந்து கணங்கள் போனதுக்கப்புறம் விநாயகரிடம், பாலகா பெரியவங்க கிட்ட இப்படி தான் நடப்பியா,
நீ பண்ணுறது சரியான்னு கேட்கிறாரு. உடனே விநாயகர், வணக்கம் பிரம்மதேவா, நான் என் தாயிட்ட கட்டளையே தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரம்மதேவன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்போ உன் தந்தை பேச்சை கேட்க மாட்டியான்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே விநாயகர், தந்தை பேச்சை நான் கேட்டால் எனக்கு உயிர் கொடுத்த என் தாயின் பேச்சை யார் கேட்பான்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மதேவன், இந்த பாலகனிடம் மூளையை பயன்படுத்தாமல் யுக்தியை தான் பயன்படுத்தணும்னு யோசிச்சுட்டு, பாலகா நீ நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு பரிசு தருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு விநாயகர், எனக்கு பரிசை கொடுத்து எனது மனதை மாற்ற முயற்சிக்கிறீங்களே, அது உங்களுக்கு அழகான்னு கேட்குறாங்க. உடனே கோபப்பட்ட பிரம்மதேவர் விநாயகரோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. விநாயகருக்கும் பிரம்மதேவருக்கும் பெரிய சண்டையே நடக்குது. ஆனால் இறுதியாக விநாயகரே வெற்றியடைகிறாரு. பிரம்மதேவரையும் அங்கே இருந்து அனுப்பிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த சிவபெருமான் கோபமாக ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய ருத்ரதாண்டவத்தை தாங்க முடியாமல் கடலுக்கு அடியிலும் இயற்கையில் ஏற்படுற மாற்றத்தை பார்த்து கடலுக்கு அடியில் இருக்கிற லட்சுமி தாயார் திருமாலிடம், என்ன ஆச்சு, ஏன் இப்படி மீன் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு திருமால், சிவபெருமான் கைலாயத்தில் ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு, அதுதான் இந்த மாற்றம்னு சொல்கிறாரு. உடனே லட்சுமி தாயார், அப்போ ஏதோ பெரிய தப்பு நடந்து இருக்கு, உடனே சிவபெருமானை சாந்தப்படுத்தணும்னு சொல்லி உடனே கைலாயமும் கிளம்புறாங்க. கைலாயத்தில் சிவபெருமான் கோபத்தோட உச்சிக்கே போய் அவர் கையில் இருந்த திரிசூலாயுதத்தால் விநாயகரோட தலையை துண்டிச்சிடுறாரு. விநாயகரோ அம்மானு கத்திக்கிட்டே தலை தனியாக உடல் தனியாக கீழே விழுது. விநாயகரோட அந்த குரல் கேட்டு ஓடி வந்து பார்த்த பார்வதி தேவி பதறி போய் சிவபெருமான் கிட்ட, ஒரு சின்ன பிள்ளைன்னும் பார்க்காம இப்படி செஞ்சிட்டீங்களே, இப்போ உங்கள் கோபம் தணிஞ்சிச்சா, இது நம்ம பிள்ளைங்க, எப்படியாவது மீண்டும் உயிர் பிழைக்க வச்சு தாங்கன்னு கோபமாக கேட்க, ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் இருந்த சிவபெருமான், என்னை மன்னிச்சிடு தேவி, என் திரிசூலாயுதத்தால் வெட்டுண்ட தலை மீண்டும் இணையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அங்கே இருந்த பிரம்மதேவர், பார்வதி தேவி சொன்ன மாதிரி மீண்டும் விநாயகருக்கு உயிர் தரலாம், ஆனால் சிவபெருமானுடைய திரிசூலாயுதத்தால் வெட்டுப்படாத வேற ஒரு தலை இருந்தால் விநாயகர் உடலோடு இணைக்க முடியும்னு சொல்கிறாரு. உடனே சிவபெருமான் கணங்களை அழைச்சி, குழந்தை வடதிசை நோக்கி தலை வச்சு படுத்திருக்கணும், அம்மா வேறு ஒரு திசையில் படுத்திருக்கணும், அந்த மாதிரி எந்த குழந்தை படுத்திருக்கோ அந்த குழந்தையோட தலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு உத்தரவிடுறாரு. சிவபெருமான் கட்டளைக்கு ஏற்ப அவருடைய கணங்கள் அவர் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தையை தேடி போகிறாங்க. எங்கையெல்லாம் தேடியும் அப்படி ஒரு குழந்தை கிடைக்கவே இல்லை. இறுதியாக சிவபெருமான் சொன்ன மாதிரியே ஒரு யானை குட்டி வடதிசை நோக்கி தலை வச்சு படுத்திருந்துச்சு, அதற்கு எதிர் திசையில் அவங்க அம்மா படுத்திருந்தாங்க. உடனே கணங்கள் அந்த குட்டி யானையோட தலையை அங்கே இருந்து கைலாயம் எடுத்து போகிறாங்க. குட்டி யானையோட தலையை எடுத்து வரதை பார்த்த சிவபெருமானும் பிரம்மாவும், என்ன இந்த தலையை எடுத்து வரீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு கணங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குட்டி யானை மட்டும்தான் படுத்து இருந்துச்சு, அதுதான் இதோட தலையை எடுத்து வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. உடனே பிரம்மாவும், வெட்டுண்ட தலை மீண்டும் இணையணும்னா உடனே செஞ்சாதான் முடியும், நேரம் ஆனால் எப்போவுமே இணைக்க முடியாமல் போயிடும், அதனால் உடனே தலையை இணைத்து உயிர் கொடுங்கன்னு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு. உடனே சிவபெருமானும் குட்டி யானை தலையை விநாயகர் உடலோடு இணைத்து உயிர் பிழைக்க வைக்கிறாரு. உடனே பார்வதி தேவியிடம், விநாயகருக்கு உயிர் வந்துடுச்சு, இப்போ மகிழ்ச்சியான்னு கேட்கிறாரு. அதுக்கு பார்வதி தேவி, நீங்கள் உயிர் பிழைக்க வச்சது எனக்கு மகிழ்ச்சி, ஆனால் இப்படி ஒரு தலையோடு இருந்தால் என் பிள்ளையை யாரும் கேலி செய்ய மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நடக்காது தேவின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிரம்மதேவர், நான் ஒரு வரம் தரேன், யுக யுகத்திற்கும் இவனுக்கு பூஜை செய்வாங்க, மக்களின் நம்பிக்கையாக இருப்பான்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. உடனே லட்சுமி தாயாரும், நானும் ஒரு வரம் தரேன்னு சொல்லி, யார் எந்த சுபகாரியம் செஞ்சாலும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி தான் தொடங்குவாங்கன்னு வரம் கொடுக்குறாங்க. திருமாலும் விநாயகருக்கு ஒரு வரம் தராரு, சித்தி புத்தி இரண்டிலேயும் சிறந்து விளங்குபவன்னு, எல்லா கோயில்லையும் இவனே முதல்ல காட்சி அளிப்பான்னு வரம் தராரு. சிவபெருமானும் ஒரு வரம் தராரு, ஐஸ்வர்யம் நிறைந்த பிள்ளை யாருன்னு கேட்டால் அது இந்த பிள்ளையார்தான், என்னுடைய கணங்களுக்கு இவன்தான் சேனாதிபதினும் வரம் தராரு.
அதனால் அனைத்து வரங்களையும் பெற்று மீண்டும் உயிர் பிழைத்த இந்த நாளையே நம்ம விநாயகர் சதுர்த்தியினும் கணேச சதுர்த்தியினும் கோலாகலமாக கொண்டாடுறோம். சரி, விநாயகரோட கதையை பார்த்தோம். இப்போது விநாயகர் சதுர்த்தி எங்கே, எப்போ, எப்படியெல்லாம் கொண்டாடுறோம் வாங்க பார்க்கலாம். முழு முதற் கடவுளாக விளங்குறவர் தான் விநாயகர். இவர் அவதரித்த அந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தின்னு பார்த்தோம். இந்த விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் மிக கோலாகலமாக கொண்டாடுறோம். வீடுகளில் மட்டும் இல்லாமல் பொது இடங்கள்லையும் பலரும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலை வச்சு வழிபட்டு அதை நீர்நிலைகளில் கரைக்கிறது வழக்கமாக இருக்குது. நாம் விநாயகர் வாங்கும்போதும் சரி, விநாயகர் வீட்டுக்கு வந்தவுடனேயும் சரி, என்ன பண்ணணும், விநாயகரை எப்படி வழிபடணும்னு வாங்க பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நீராடி மாவிலை தோரணம் கட்டி வாசலில் வண்ண வண்ண கோலங்கள் போட்டு அலங்கரிக்கலாம். நம்ம வீட்டில் விநாயகரை அமர வைக்க உள்ள இடத்துல ஒரு வாழை இலை போட்டு சிறிது அரிசி, வாழைப்பழம், வெற்றிலை பாக்க வச்சு அதன் மேலே ஒரு மணை வைக்கணும். அதன் மீது ஒரு சுத்தமான வெள்ளை துணி போட்டு தயார் நிலையில் வச்சுக்கலாம். பிறகு கடைக்கு போய் விநாயகர் வாங்கும்போது ஒரு தாம்பூலத்தட்டில் சிறிது அரிசி, மஞ்சள், அருகம்புல் பரப்பி அது மேலே விநாயகரை வச்சு வாங்கி வரணும். வீட்டிற்கு வந்ததும் வாசல்லையே கற்பூரம் ஏற்றி வழிபட்டு உள்ள அழைத்து வரணும். விநாயகர் வந்தவுடன் அவருக்கு ஒரு பட்டு துணி உடுத்தி சந்தன பொட்டும் குங்கும பொட்டும் வச்சு மலர்கள் மற்றும் அருகம்புல், எருக்கம்பூ மாலை எல்லாத்தையும் வச்சு விநாயகரை அலங்கரிக்கலாம். அவருக்கு முன்னாடி ஒரு கலசம் வச்சு பூஜிக்கணும். ஒரு சிறு தட்டில் வாழை இலை வச்சு அதில் அரிசியை பரப்பி ஒரு கலசத்தில் தண்ணீர் வச்சு அதில் மஞ்சள் குங்குமத்தை சேர்க்கணும். பிறகு விநாயகரை பிரார்த்தனை செஞ்சு அந்த அரிசி மீது வைக்கணும். ஒரு தேங்காய் எடுத்து அதன் மீது குங்குமத்தால் ஸ்வஸ்தி குறி போடுங்க. கும்பத்தின் மேலே மூணு வெற்றிலை வச்சு அதன் மேலே தேங்காய் வைக்கணும். கலசத்தின் பக்கத்திலேயே மஞ்சளாலான விநாயகரை பிடித்து வைப்போம். அதன் பக்கத்திலேயே வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை வைக்கணும். விநாயகருக்கு பிடித்தமான கொல்கட்டை, மோதகம், அவல் பொறி, கரும்பு போன்ற அனைத்தையும் வச்சு வழிபடலாம். விநாயகர் மிகவும் அன்பான கடவுள். அவரை வழிபட தூய மனமும் ஓம் கம் கணபதியே நமகன்ற மந்திரமுமே போதும். இந்த மந்திரத்தை மனசால சொன்னாலே உங்களுக்கு அனைத்து வெற்றிகளையும் அள்ளி தருவார். பிரார்த்தனை முடிஞ்ச உடனே மணி யோசையோட தீபாராதனை காட்டுங்க. அது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை விரட்டி அடிக்கும்ன்ற ஐதீகமும் உண்டு. வீடுகளில் விநாயகர் வழிபாடு பார்த்தோம். இப்போது முக்கிய வீதிகளில் விநாயகர் வழிபாடு எப்படி பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுதுன்றதையும் பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் சரி, பொது இடத்திலும் சரி, வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் சிலை 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள்னு வச்சு பின்னர் அதை நீர்நிலையில் கரைக்கிறது வழக்கம். அப்போது முதல்ல விநாயகருக்கு முன் வச்சிருந்த கலசத்தை எடுத்து அந்த தேங்காயை உடைச்சு பூஜைக்கு வைக்கணும். அதன் பிறகு களிமண்ணால் ஆன விநாயகரை நீர்நிலையில் கரைக்க எடுத்து போகலாம். கலசம் வச்சிருந்த அரிசி மீது ஒரு விநாயகர் சிலையை வைக்கணும். வாங்க, நாம் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தியை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் டெம்பிள் டூரிசம் இந்தியாவின் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.